ஹலோ, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அதுவுமா சக்கரை பொங்கல் பண்ணலன்னா எப்படி பொங்கல் கம்ப்ளீட் ஆகும்? இன்றைக்கி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போனதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு, அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நான் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் தான் பாசிப்பருப்பும் நான் கால் டம்ளர் அளந்து எடுத்தேன். இப்போது அரிசியும் பருப்பும் போட்டு நல்லா கழுவிக்கலாம். நான் பாசிப்பருப்பு வறுக்கும்போது எதுவும் ஆயிலெலாம் எதுவும் ஊற்றலை, எண்ணெயும் எதுவும் ஊற்றலை, சும்மா வெறும் கடாயில் தான் அது வறுத்தேன். அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். கழுவிட்டு இப்போ ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால் நான் 4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இது கூட ஒரு டம்ளர் வந்து பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பால் ஊற்றாமையும் செய்யலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான். பால் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் நல்லா விசில்லாம் வந்தாச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வந்து வெல்லம், 2 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இது பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. வெள்ளை கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த குக்கரில் விசில்லாம் போயிட்டு நான் அந்த குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு, நல்லா கொழைஞ்சி வெந்திருக்கு. ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். இதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இதில் வடிகட்டி விட்டுக்கிறேன். வெள்ளத்தில் கல் மண் தூசெல்லாம் இருக்குல்ல, அதனால் நான் வடிகட்டிக்கிறேன். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 3 ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும்.
இப்போ இந்த முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதையும் தேங்காய் பருப்பு வந்து நான் அந்த பல்லு பல்லாக சின்ன சின்னதாக வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே வந்து போட்டு வறுத்துக்கலாம். நெய்யில் வந்து தேங்காய் வந்து வறுத்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஒரு பாதி வந்து வெந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திராட்சை அதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அந்த குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவும் ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் விட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னும் ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்குது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டான பொங்கல் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இதே அளவோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.